இன்றைய சுதந்திர போராட்ட இயக்க அத்தியாயத்தில் விடுதலை போராட்ட வீரரும் புகழ்பெற்ற வழக்கறிஞருமான பூலாபாய் தேசாய் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கின்றோம். இரண்டாம் உலக போரில் பணியாற்றிய மூன்று இந்திய ராணுவ வீரர்கள் துரோகம் இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் வீரர்கள் சார்பாக வழக்காடியமைக்கு அவர் நினைவு கூறப்படுகிறார். 1877 அக்டோபர் மாதம் 13 நாள் பிறந்த அவர் அனிபெசன்ட் அவர்களின் இந்திய தன்னாட்சி இயக்கத்தின் வழியே தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார். தொடக்கத்தில் இந்திய விவகாரங்களில் பிரிட்டிஷாரின் தலையீடுகள் குறித்து ஆதரவான பார்வை கொண்டிருந்த அவர் முற்றிலும் ஐரோப்பியர்களை மட்டும் கொண்ட சைமன் குழு உருவாக்கப்பட்ட போது அதனை எதிர்த்தார். 1928 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பர்தோலி சத்தியாகிரக போராட்டம் தொடர்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரணை நடத்திய போது தேசாய் குஜராத் விவசாயிகள் சார்பாக வாதாடினார். அவருடைய வலிமையான வாத திறமையானது போராட்டம் இறுதியில் வெற்றியடைய வழிகோலியது. பூலாபாய் தேசாய் 1930 முறைப்படி காங்கிரஸில் இணைந்தார். பிறகு சுதேசி சபை ஒன்றை நிறுவி 80 ஜவுளி ஆலைகளை அதில் இணைய சம்மதிக்க வைத்தார். அந்நிய பொருட்களை புறக்கணிக்க செய்வதே அவரின் நோக்கமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அச்சபையை சட்டவிரோதமானது என்று அறிவித்தது. பூலாபாயையும் அவரது செயல்பாடுகளுக்காக 1932 கைது செய்தது. காங்கிரசின் செயற்குழு மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வலியுறுத்தலின் பேரில் குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் பூலாபாய் தேசாய். நவம்பர் 1934 மத்திய சட்டமன்றத்திற்கு குஜராத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவும் இந்திய ராணுவ வீரர்களும் இரண்டாம் உலக போரில் தன்னிச்சையாக இணைத்துக் கொள்ளப்பட்டதை எதிர்த்தார். 1940 நவம்பர் 19 நாளன்று அவையில் பேசிய அவர் போரானது இந்தியாவுக்கு ஆனதாக இல்லாதவரை இந்தியாவின் ஆதரவை பெற இயலாது என்று அறிவித்தார். மகாத்மா காந்தி தொடங்கிய சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு டிசம்பர் 10 நாளன்று இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஏரவடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். 1941 செப்டம்பர் மாதம் உடல் ஆரோக்கியமின்மை காரணமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தன் மோசமான உடல்நிலையால் அவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொள்வதும் பாதிக்கப்பட்டது. 1942 இயக்கத்தில் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்படாத வெகு சில தேசிய தலைவர்களுள் பூலாபாய் தேசாயும் ஒருவர். அந்த நேரத்தில் லியாகத் அலிகானிடம் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இருவருக்கும் ஒருங்கே ஏற்புடைய அரசாங்கத்தை அமைப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன. ஐந்தில் மூன்று இந்திய ராணுவ அதிகாரிகள் ஷானவாஸ் கான், பிரேம்குமார் சாகல் மற்றும் குர்பக்ஷ் சிங் தில்லான் ஆகியோர் மீது துரோக வழக்கு சுமத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் 17 வழக்கறிஞர்களை கொண்ட பிரதிவாத குழு ஒன்றை உருவாக்கியது. பூலாபாய் அக்குழுவிற்கு தலைமையேற்று வழிநடத்தினார். தன் நலிவுற்ற உடல்நிலையையும் மீறி குற்றம் சுமத்தப்பட்ட வீரர்கள் சார்பாக உணர்வுபூர்வமான வாதங்களை வைத்தார். ஆயினும் பிரிட்டிஷ் நீதிபதிகள் அந்த மூன்று அதிகாரிகளை குற்றவாளியாக்கி ஆயுள் தண்டனை வழங்கினர். பின்னர் இந்திய அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். மோசமான உடல்நிலையையும் மீறி பூலாபாய் விடுதலை போராட்டம் மற்றும் தேசிய கொள்கைகள் ஆகியவற்றில் தன் வாழ்நாள் வரை உறுதிப்பாட்டுடன் இருந்தார். தாய்நாட்டின் மீதான அவருடைய பக்திக்கும் அன்பிற்கும் நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.